ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். எல்லாருக்கும் இன்றைக்கி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து கிளியராக அதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ டென்டேட்டிவ் கிடச்சிருக்க காலேஜ் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது தான் மேட்ரு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அது ப்ரிஃபரன்ஸில் எத்தனை சாய்ஸாக வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர் தானே கொடுத்துருப்பீங்க. 1 to 10 கொடுத்துருக்கீங்க, அதில் 5 கிடச்சிருக்குன்னா நீங்கள் 5 ஹாப்பி ஆகணும்னு அர்த்தம் இல்லை. மற்ற 4 நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தயவுசெய்து எல்லாருமே டக்குன்னு அக்செப்ட்னா கொடுக்காதீங்க. மித்த 4 என்ன போட்டிருக்கீங்க, அதுதான் கிடைச்சா நல்லாயிருக்குமான்னு பாருங்கள். ஸோ நான் என்னென்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்த ஃபஸ்ட்டு சாய்ஸே உங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, எனக்கு இது பிடிக்கல, நான் வந்து வேறு பிளானில் இருக்கேன் அப்படின்னா நான் குவிட் பண்ணலாம். இது யாரும் குவிட்னா யாரும் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிடிச்சிருக்கு கிடச்சிருச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டி அண்ட் ரேங்க் பேஸ் பண்ணி வேற ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. லெட்ஸே ஒரு 4th பொசிஷனில் இருக்க காலேஜ் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, நம்பர் 1 நீங்கள் வந்து இருக்கிற அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இருக்கிற அலாட்மெண்ட்டை நான் அக்செப்டும் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 3 காலேஜஸ் இருக்குல்ல, எனக்கு அதில் ஒன்று கிடச்சா ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கலாம். இதில் எல்லாருக்கும் என்ன டவுட்டு, அதாவது இருக்கிற காலேஜை வந்து அப்போ போயிருமா? அப்படி இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு சிஇஜி ஈவினிங் கோர்ஸ் கிடச்சிருக்கோம், உங்களுக்கு அதில் வந்து ஹாப்பியாக இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு 3 வந்துட்டு பிஎஸ்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சியில் சீட் இருந்தால் கிடச்சிரும். இல்லை உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஈவினிங் ஷிஃப்டே உங்களுக்கு வந்து ஸ்டே ஆகிடும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் அலாட்மெண்ட் வேணாம், எனக்கு மேலே கொடுத்துருக்க பிஎஸ்சி மிச்சம் 3 எனக்கு எதாவது கிடச்சா தான் நான் சேருவேன், லெட்டர் எனக்கு இது வேணாம் அப்படின்னா ஐ டிக்ளைன் கொடுத்துட்டு அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கலாம். மோஸ்ட் லைக்லி இது யாரும் கொடுக்காதீங்க. அந்த டிக்ளைன் இருக்க ஆப்ஷன் தயவுசெய்து யாரும் கொடுக்காதீங்க. நான் என்னென்ன இருக்குன்னு தான் சொல்கிறேன். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவிட் கவுன்சிலிங். எனக்கு வந்ததே பிடிக்கல, எனக்கு இது எதுவுமே வேணாம்னு சொல்லி குவிட் பண்ணலாம். ஸோ 3rd and 4th தயவுசெய்து யாரும் ப்ரிஃபர் பண்ணுவேனா 1 and 2, அதுவும் நான் நம்பர் 2 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா நம்பர் 2 கொடுக்கறது நல்ல ஆப்ஷன். ப்ரிஃபரன்ஸே எனக்கு கேவலமாக கொடுத்துட்டேன், எனக்கு இருக்கதே போதும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போகிறதுனா நீங்கள் நம்பர் 1 கொடுங்க. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே அலாட் ஆகிருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்கலாம். இப்போ இனிமேல் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. பட் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ 10 காலேஜ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, 10 உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் கன்ஃபார்மாக கிடைக்காதவங்க இதை தான் பண்ணுங்கள். ஐ ஆப்ட் ஃபார் அப்வர்ட் மூமெண்ட் அண்ட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 3rd சாய்ஸ் இருக்குல்ல, ஐ இஃப் அலாட்டட் இன் த அப்வர்ட் மூமெண்ட் ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 10 யாராவது ஏற்கனவே அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தவங்க எனக்கு இது வேணான்னு டிக்ளைன் பண்ணுவாங்க, இந்த சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட் ஆக போது உங்களுக்கு வந்து அலாட் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன காலேஜ் கிடச்சதுன்னு கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். அண்ட் 1 last பார்த்தீங்கன்னா சிஇஜி ஈவினிங் ஷிஃப்ட் கிடச்சவங்க நிறைய பேர் அப்செட்டில் இருந்தீங்க. ஒருத்தவங்க வந்து குரூப்பில் சொன்னாங்க இந்த மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டுக்கும் சேம் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம். இன்ஃபேக்ட் யார் வந்து ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்கணும்னா ஈவினிங் ஷிஃப்ட் தான். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா காலையில் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் எதாவது போயிட்டு மதியானம் நீங்கள் போய் கிளாஸ் அப்படியே உட்காந்துடலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ யாருமே ஈவினிங் ஷிஃப்ட் வந்தவங்க வந்து அஃபர்ட் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஏயு பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது, காலையில் டைம் கிடைக்க போகுது, இது ஒரு அட்வான்டேஜ் தானே. ஏன்னா 5K வந்து ஃபீ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹவ் காட் த டாப் காலேஜஸ். சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.